வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருச்சி மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் ரேஹாப் இந்தியா டிரஸ்ட் ஆகியவை இணைந்து பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இப்போட்டியை ஆர்டிஓ அருள், மாசு கட்டுப்பாட்டு வாரிய துணை பொறியாளர் சிவரஞ்சனி, என்ஜிஓ நிர்வாகி சக்திவேல் ஆகியோர் துவக்கி வைத்தனர். தென்னூர் உலக சந்தை மைதானத்தில் துவங்கிய மாரத்தான் ஓட்டம் அண்ணா விளையாட்டு மைதானத்தில் நிறைவடைந்தது. 5 கிலோமீட்டர் வரையிலான இந்த மாரத்தான் ஓட்டத்தில் 15 வயதுக்கு உட்பட்டோர் மற்றும் 15 வயதுக்கு மேற்பட்டோர் என இரு பிரிவுகளில் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மற்றும் புதுச்சேரி போலீசார் சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் புதுச்சேரி கடற்கரையில் நடந்தது. போட்டியை போலீஸ் எஸ்பிக்கள் நாரா சைதன்யா, லட்சுமி சௌஜன்யா துவக்கி வைத்தனர். இதில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். காந்தி சிலையில் துவங்கிய போட்டி முக்கிய சாலைகள் வழியாக சென்று மீண்டும் கடற்கரையில் நிறைவடைந்தது. போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. மாவட்டம் திருவையாறு அடுத்த மேலப்புணவாசல் கிராமத்தில் இந்திய பண்பாட்டு அமைப்பு அறக்கட்டளை சார்பில் இயற்கை வளங்களை பாதுகாக்க வலியுறுத்தி காவிரி தண்ணீரை வரவேற்கும் இயற்கை வழிபாடு நடைபெற்றது. தமிழ் சித்தர் கண்ண நடிகள் தலைமையில் கிராம மக்கள் ஊர்வலமாக வந்து சிவபூஜை, கோபூஜை மற்றும் மரபூஜை செய்து கொள்ளிடம் ஆற்றில் இறங்கி காவிரி நீரை வரவேற்று ஆரத்தி எடுத்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் திரளான கிராம மக்கள் கலந்து கொண்டு காவிரி அன்னையை வழிபட்டனர். பருவமழை தீவிரமடைந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் குற்றாலம் மற்றும் சுருளி அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து டூரிஸ்டுகள் குளிக்க வனத்துறை தடை விதித்தது. கோவை ஆனைமலை புலிகள் காப்பக கள இயக்குநர் ராமசுப்பிரமணியம் மற்றும் துணை இயக்குநர் தேவேந்திரகுமார் மீனா தலைமையில் திருப்பூர் ரோட்டரி கிளப், ராம் மருத்துவமனை, ஆர்வி கண் மருத்துவமனை மற்றும் ஹரிஷ் பல் மருத்துவமனை சார்பில் அனைத்து வன ஊழியர்களுக்கான இலவச மருத்துவ முகாம் உடுமலை வனச்சரக அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பிளட் பிரஷர், சுகர் மற்றும் பல் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து சிறப்பு மருத்துவ நிபுணர்களால் பரிசோதனை செய்து நோயின் தன்மைக்கு ஏற்ப மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் வழங்கப்பட்டன. உடுமலை ஸ்ரீராமையர் கல்யாண மண்டபம் அறக்கட்டளை மற்றும் உடுமலை அஃபெக்ஸ் கிளப் இணைந்து நடத்திய அன்புபாலம் நிகழ்ச்சி ஸ்ரீராமையர் கல்யாண மண்டபத்தில் நடைபெற்றது.
அவரவர் வீட்டில் நல்ல நிலையில் உள்ள அனைத்து பொருட்களையும் பெற்று ஏழைகளுக்கு வழங்கும் இலவச பொருட்கள் விநியோகத் திட்ட நிகழ்ச்சி நடந்தது. இதில் அபெக்ஸ் தேசிய தலைவர் பிரசாத், நிர்வாகிகள் கோவிந்தராஜன், சந்திரன், பாலசுப்பிரமணியன், மௌன குருசாமி, மாவட்ட ஆளுநர் ஜெயபால் பங்கேற்றனர். ராமர் கல்யாண மண்டபம் அறக்கட்டளை சார்பாக இலவச ஆடைகள், நோட்டு புத்தகங்கள் மற்றும் பேக்குகளை சுப்பராம் பயனாளிகளுக்கு வழங்கினார். மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதாக கூறி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கொசவம்பாளையம் ரூட்டில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நகர தலைவர் ஈஸ்வரமூர்த்தி, வட்டார தலைவர்கள் புண்ணியமூர்த்தி மற்றும் கணேசன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். வடக்கு மாவட்ட தலைவர் கோபி பேசுகையில், தமிழகம் என்ற பெயர் கூட பட்ஜெட்டில் இடம்பெறாதது வேதனை அளிக்கிறது என்றார். மத்திய அரசை கண்டித்து கோஷம் எழுப்பினர். நம்மளுடைய மதுரை எய்ம்ஸ் விளையாட்டுத்துறை அமைச்சர் செங்கல் எடுத்து காட்டினார். அது மாதிரி செங்கல் மட்டும்தான் இருக்கு, இன்னைக்கு வரல எந்த எய்ம்ஸுக்கும் நிதி எடுக்கல. பாராளுமன்றமாக தமிழகத்தை பார்க்கிறது, வஞ்சிக்கிறது என்பதை இந்த நேரத்திலே வன்மையாக கண்டிக்கிறோம். வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் ஏமாற்றுவதை செய்கிறீர்கள். இதற்கு தார்மீக பொறுப்பெடுத்து தமிழக பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை தலைமையை ராஜினாமா செய்ய வேண்டும். அதே போல மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசு மக்களுடைய இந்த கோரிக்கையெல்லாம் கேட்டு ஒரு துணை பட்ஜெட்டாக தமிழகத்திற்கு மீண்டும் பாராளுமன்றத்திலே நல்ல நிறைய அறிவித்தல் எறிய வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய போராட்டமாக காங்கிரஸ் கட்சி தமிழகம் முழுவதும் முன்னெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் வேண்டாம் சொல்ல, என்ன தமிழ்நாட்டை வஞ்சிக்காதீங்க. இதை ஒருபோதும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாகரீகம் கருதி பேசுறவங்களால, ஆனா மக்களுடைய வயிற்று நடித்து பிறப்பு நடத்துகிறது பாஜக அரசு. இதை காங்கிரஸ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. விரைவிலே மத்தியிலே ஆட்சி மாற்றம் தேர்தல் வராமலேயே நடக்கும். இந்த ஆட்சியினுடைய கால அவகாசம் ஓராண்டுதான். தலைவர் ராகுல்காந்தி பிரதம அமைச்சர் ஆவார் அடுத்த 4 ஆண்டு காலம். தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல, இந்திய மக்களுக்கே ஒரு பொற்கால ஆட்சி நடக்க இருக்கிறது. தேசத்தை காக்கின்ற ஒரே தலைவன் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை நடைபயணமாக சென்று மக்களுக்காக நாட்டை ஒருமைப்படுத்திய, வேற்றுமையில் ஒற்றுமை காண்கின்ற ஒரே இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம். காந்தி குடும்பத்தினுடைய ஒரே தலைவர் நம்மளுடைய ராகுல் காந்தி என்று கூறி எங்களுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்த சக்தி நாயக்கன் பாளையம் குடித்தெருவைச் சேர்ந்தவர் செந்தில்குமார், வயது 45, சாப்ட்வேர் இன்ஜினியர், பெங்களூரு ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்தார். தற்போது வேலைக்கு செல்லாமல் வீட்டிலிருந்து வருகிறார். இன்று மதியம் பக்கத்து வீட்டிற்குள் கத்தியுடன் புகுந்தார். வீட்டிலிருந்த 10 வயது சிறுமியை செந்தில்குமார் சரமாரியாக கத்தியால் குத்தினார். அதை செந்தில்குமாரின் தாயார் சம்பூர்ணம் பார்த்து அலறினார். தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த தங்கராசு மற்றும் முத்துவேல் ஆகியோர் செந்தில்குமாரை பிடிக்க ஓடிவந்தபோது அவர்களையும் கத்தியால் குத்திவிட்டு தப்பினார். மூவரையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். செந்தில்குமாரை கைது செய்ய கூறி உறவினர்கள் நெடுஞ்சாலையில் மறியல் செய்தனர். செந்தில்குமார் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என போலீஸ் தரப்பில் கூறுவதை உறவினர்கள் ஏற்க மறுத்தனர். அவரை உடனே கைது செய்ய வலியுறுத்தினர். சிறுமியிடம் தவறாக நடக்க செந்தில்குமார் முயன்றதாகவும் அதை பெற்றோரிடம் சிறுமி கூறிவிடுவேன் என்றதால் செந்தில்குமார் சிறுமியை கத்தியால் குத்தியதாக உறவினர்கள் கூறினர். சைக்கோன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்குங்க சார். சைக்கோவா இருந்தா அவங்க அம்மா உள்ளதான் இருக்கிறாங்க. அவங்க அம்மா ரூம் குள்ளதான் இருக்கிறாங்க. அவங்க தம்பி வீட்டு குழந்தைங்க அங்க இருந்திருக்கிறாங்க சார். அவங்க யாருக்கும் துளி காயல்ல. இந்த பொன் குழந்தைய மட்டும் வெட்ட வேண்டிய காரணம் என்ன? இந்த குழந்தைகிட்ட வந்து அவன் தப்பா நடக்க பாத்திருக்கான், அவங்க அப்பாட்ட சொல்லிடுவான்னு சொல்லி அவன் வெட்டியிருக்காங்க சார். சரிங்களா? அதே மாதிரி அங்க உள்ள அவங்க அவங்க ஜாதியை சேர்ந்த யாரு மேலேயும் அவன் கை வைக்க கிடையாது. சரிங்களா? வெட்டுப்பட்டவங்க எல்லாருமே கூலிக்காரவங்க தான் வெட்டுப்பட்டிருக்காங்க. அவன் வந்து எப்படிங்க சார் நீங்க சைக்கோன்னு சொல்லுவீங்க? எப்படி நூ சைக்கோன்னு சொல்ல முடியும்? நீதி வேணும். உங்களை கேட்டு நாங்க கேக்குறோம். நீங்க தான் இதுக்கு போராட்டம். நீங்க தான் பார்த்து ஏதாவது முடிவு எடுக்கணும். அவன வெளியே விடாதீங்க. தயவு செஞ்சு அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருங்க. திருச்செங்கோடு ஆர்டிஓ சுகந்தி, டிஎஸ்பி இமயவரமன், தாசில்தார் விஜயகாந்த் மற்றும் வருவாய் அலுவலர்கள் உறவினர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தினர். செந்தில்குமார் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் கூறியதால் மறியல் முடிவுக்கு வந்தது. மறியலால் நாமக்கல் திருச்செங்கோடு நெடுஞ்சாலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதித்தது.